வணக்கம். இது மின்னல் செய்திகள். வழங்குவதற்காக நான் செல்வகுமார். முதலில் தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வில் ஆழ்வாராட்டம் செய்த புகாரில் உதித் சூர்யா அவரது தந்தைக்கு 15 நாள் சிறை. குற்றத்தை இருவரும் ஒப்புக்கொண்டதாக தகவல். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் மீண்டும் கொட்டி தீர்த்த கனமழை. ஆறுகளைப் போல மாறிய சாலைகள். காஞ்சிபுரத்தில் போலீசாரால் பள்ளத்தில் ஊற்றப்பட்ட எரிசாராயத்தை தோண்டி குடித்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே மயக்கமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதி. பிரான்சில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. புகை மூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கொடைக்கானலில் பூத்து குலுங்கும் மரடேலியா மலர்களை பார்ப்பவர்கள் வெகுவாக கவர்ந்து வருகிறது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பல்வேறு இடங்களில் டாக்லியா ஏகாதலிஸ் அல்லது பெல் மரம் டாக்லியா என்று அழைக்கப்படும் மரடேலியா மலர்கள் இளமூதார் நிறத்தில் பூத்து குலுங்குகின்றன. கடல் மட்டத்தில் இருந்து 5000 அடி உயர மலைகளில் வளரும் மரடேலியா 10 மீட்டர் வரை வளரும். இலையுதிர் காலத்தில் உறைபனிக்கு முன்பே பூக்கும் டேலியா மலர்களை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழும் புதிய வகை பாம்பு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாராஷ்டிராவின் சத்தாரா மாவட்டம் கோய்னா என்ற இடத்தில் இந்த பாம்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுக்க காணப்படும் கேட் ஸ்னேக்ஸ் என்ற வகை பாம்பில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பிற்கு தாக்கரே கேட் ஸ்னேக் என பெயரிடப்பட்டுள்ளது. சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேவின் இளைய மகன் தேஜஸ் தாக்கரே இந்த பாம்பு வகையை கண்டறிந்ததால் இந்த பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் மட்டுமே வெளியே சுற்றும் இந்த வகை விஷமில்லாத பாம்புகள் 3 அடி வரை வளரக்கூடியவை. தவளைகளின் முட்டைகளே தாக்கரே வகை பாம்புகளின் உணவாகும். சென்னையில் கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலைக்கு வெங்காயம் விற்கப்படுவதால் மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். கனமழை காரணமாக மகாராஷ்டிரா கர்நாடகாவில் வெங்காய விளைச்சல் பாதிக்கப்பட்டது. இதனால் வரத்து குறைந்து தமிழகத்திலும் வெங்காய விலை அதிகரித்தது. இந்த சூழலில் அரசின் கூட்டுறவு அங்காடிகளில் ஆந்திர வெங்காயம் கிலோ 30 ரூபாய்க்கும் நாசிக்கில் இருந்து இறக்குமதியாகும் வெங்காயம் 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதனை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். வெளியில 55 ரூபாய் 50 ரூபான்னு ரேட் அதிகமாக இங்கே நம்ம கம்மியாக இருக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து வாங்கி போறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் ஏற்பட்ட கடல் சீற்றம் காரணமாக ராட்சத அலையில் படகு ஒன்று அடித்து செல்லப்பட்டது. மாமல்லபுரத்தில் சீற்றத்துடன் காணப்பட்ட கடலில் 10 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பியதால் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களில் பெரும்பாலானோர் மீன் பிடிக்காமலேயே கரை திரும்பினர். இதனிடையே கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு ஒன்று ராட்சத அலையில் சிக்கி கடலில் அடித்து செல்லப்பட்டது. அதனை மீனவர்கள் மற்றொரு படகில் சென்று மீட்டு வந்தனர். ஒகேனக்கல் அருவியில் தவறி விழுந்த முதியவரை மீனவர்கள் உயிருடன் காப்பாற்றினர். காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தடையை மீறி சுற்றுலா பயணிகள் சிலர் அருவியில் குளிப்பது, மசாஜ் செய்து கொள்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அருவியில் குளித்த 75 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் ஆற்றில் தவறி விழுந்து அடித்து செல்லப்பட்டார். அலறல் சத்தம் கேட்டு அருகே இருந்த மீன்பிடி தொழிலாளர்கள் ஆற்றில் இறங்கி அவரை மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவரை ஆட்டோவில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் கொண்டு செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரக்யாராஜ் பகுதியில் சுற்றித் திரிந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் அங்கிருந்தவர்களை கற்களால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அவரை கடுமையாக தாக்கி ஆட்டோவில் ஏற்றி அனுப்பினர். இந்தோனேஷியாவில் சுனாமி தாக்கி ஓராண்டாகியும் 57,000 பேர் வீடுகளை இழந்து பரிதவித்து வருவதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 2018 செப்டம்பர் 28 அதிகாலையில் சுலவேசி மாகாணத்தில் உள்ள பலு நகரில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து சுனாமி தாக்கியதில் கடற்கரை பகுதியில் உள்ள கட்டிடங்கள் தரைமட்டமாயின. இதன் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் சீரமைப்பு பணிகள் முற்றுப்பெறாமல் உள்ளன. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கரடி ஒன்று தனது குட்டிகளுடன் ஊருக்குள் உலா வந்தது. கோத்தகிரி குன்னூர் சாலை பகுதியில் கடந்த 2 மாத காலமாக 2 குட்டிகளுடன் சுற்றித் திரியும் தாய் கரடியால் மக்கள் லட்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் அரவேணு சாலையில் உணவு தேடி வந்த கரடி தேயிலை தோட்டத்திற்குள் புகுந்தது. இதனால் அங்கிருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் விவசாயிகள் விதைப்பு பணிகளை தொடங்கியுள்ளனர்.
பழனியை அடுத்த ஆயக்குடி, அமரப்பூண்டி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்ததால் சுற்றுவட்டார உழவு பணி தொடங்கியுள்ளது. பாரம்பரிய முறைப்படி நாட்டு மாடுகளை கொண்டு மேற்கொள்ளப்படும் உழவு பணியின் போது மக்காச்சோளம், கம்பு போன்ற தானிய பயிர்களையும் தூவி வருகின்றனர். ஒடிசாவின் வங்கி பகுதியில் வனத்தை ஒட்டிய இடத்தில் யானை ஒன்று விழுந்ததை மக்கள் வேடிக்கை பார்த்தனர். வங்கி என்ற இடத்தில் வனத்தை ஒட்டிய இடத்தில் குட்டி யானை ஒன்று திடீரென விழுந்தது. உயிருக்கு போராடிய அந்த யானைக்கு உடல்நலக் குறைவு இருக்கலாம் என்று உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவர்கள் ஆய்வையும் தொடங்கி நடத்தினர். மின்சாரம் ஏதும் தாக்கியதா அல்லது உடல்நலக் குறைவா என்பதை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. இந்தியாவில் 6.5 கோடி குழந்தைகள் இணையத்தை பயன்படுத்துவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இணையம் மற்றும் மொபைல் இந்திய சங்கம் என்ற அமைப்பின் ஆய்வின்படி இந்தியாவில் 45 கோடியே 10 லட்சம் பேர் இணையத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக டெல்லியில் 1 கோடியே 11 லட்சம் பேர் இணையத்தை பயன்படுத்துகின்றனர். பெண்களை விட ஆண்களே அதிக நேரம் இணையத்துடன் இணைந்திருப்பதாகவும் அந்த அமைப்பு கூறுகிறது. 5 வயது முதல் 11 வயது வரை உள்ள 6.5 கோடி குழந்தைகள் தங்கள் வீட்டில் உள்ளோரின் டிஜிட்டல் சாதனங்கள் மூலம் இணையத்தை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிரதோஷத்தை ஒட்டி நந்திக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. அண்ணாமலையார் திருக்கோவிலில் தேய்பிரை பிரதோஷ பூஜைகள் வெகு விமரிசையாக நடைபெற்றன. இந்த நிகழ்வில் அதிகார நந்தி உள்ளிட்ட 6 நந்திகளுக்கும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. அப்போது 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபுராணம் பாடி அண்ணாமலையாரை வழிபட்டனர். பிரதமர் மோடி, சீன அதிபரின் ஜி ஜின்பிங் வருகையை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் பராமரிப்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இரு நாட்டு தலைவர்களும் அடுத்த மாதம் 12ஆம் தேதி வருகை தர உள்ளதால் கடற்கரை கோயில், அர்ஜுனன் தபசு, 5 ரதம் போன்ற பகுதிகளில் சிற்பங்களை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. சாலை ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி வரும் நிர்வாகம் புதிய மின்விளக்குகளை பொருத்தி சாலைகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. மாமல்லபுரத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளும் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். மணப்பாறை அருகே கிணற்றில் விழுந்த மயில் குஞ்சுகள் பத்திரமாக மீட்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் கீழப்பொய்கைப்பட்டியில் உள்ள 50 அடி ஆழமுள்ள கிணற்றின் அருகே மயில் ஒன்று முட்டையிட்டு அடைகாத்து வந்தது. 2 குஞ்சுகள் பொறித்த நிலையில் அந்த மயில் குஞ்சுகள் கிணற்றின் உள்ளே விழுந்தன. 2 நாட்களாக கிணற்றையே தாய் மயில் சுற்றி வந்ததால் கிணற்றின் உள்ளே எட்டி பார்த்தபோது மயில் குஞ்சுகள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து கிணற்றுக்குள் இறங்கிய தீயணைப்பு படையினர் 2 மயில் குஞ்சுகளையும் பத்திரமாக மீட்டனர். நார்வேயில் மீன்பிடி கப்பல் ஒன்றில் பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. திரோம்ஷோ என்ற இடத்தில் பிரைவிகா என்ற துறைமுகத்தில் ரஷ்யாவைச் சேர்ந்த மீன்பிடி படகு ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது ரஷ்ய கப்பலில் இருந்த அமோனியா மற்றும் டீசல் தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. வெடி விபத்து ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக 100கணக்கான மக்கள் துறைமுகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். அதிகரித்து வரும் கடல் மட்டம் காரணமாக சென்னை உள்ளிட்ட 4 பெருநகரங்களில் வெள்ளத்தின் பாதிப்பு அதிகரிக்கும் என்று தெரிய வந்துள்ளது. IPCC என்ற பருவநிலை மாற்றத்தை கண்காணிக்கும் அரசு குழுவின் தகவலின்படி கடல் நீர் மட்டம் வரும் காலங்களில் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை, கொல்கத்தா, மும்பை, சூரத் உள்ளிட்ட நகரங்கள் பெரிய பாதிப்பை சந்திக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2100ஆம் ஆண்டில் கடல் நீர் மட்டம் தற்போது உள்ளதை விட 1 மீட்டர் அளவுக்கு உயரும் என்று கூறப்பட்டுள்ளது. கடல் நீர் மட்டம் உயர்வதால் உலகளவில் 140 கோடி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனிக்கட்டிகள் அதிவேகத்தில் உருகுவதால் 100 ஆண்டுகளில் நிகழும் மாற்றம் அடுத்த 50 ஆண்டுகளில் நடந்துவிடும் என்றும் அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் போலீசாரால் பள்ளத்தில் ஊற்றப்பட்ட எரிசாராயத்தை ஊற்று தோண்டி குடித்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிள்ளையார்பாளையம் பகுதியில் சென்ற வாரம் பறிமுதல் செய்யப்பட்ட எரிசாராயத்தை பாலாற்று படுகையில் வளர்த்தோட்டம் என்ற கிராமத்தில் பள்ளம் தோண்டி போலீசார் ஊற்றிவிட்டு சென்றனர். இதை அறிந்த தூசி என்ற கிராமத்தைச் சேர்ந்த சண்முகம் உள்ளிட்ட 3 பேர் அந்த பள்ளத்தை மீண்டும் தோண்டியுள்ளனர். அப்போது ஊற்று நீரை போல வந்த சாராயத்தை குடித்த 3 பேரும் சுயநினைவின்றி அங்கேயே விழுந்துள்ளனர். பின்னர் சிகிச்சைக்காக 3 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வட மாநிலங்களில் துர்கா பூஜையை ஒட்டி சிலை தயாரிப்பு பணிகள் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கின்றன.
ராஜஸ்தானின் கோட்டா என்ற இடத்தில் துர்கா சிலைகள் தயாராகி வருகின்றன. சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுத்தாத வகையில் செயற்கை ரசாயனங்கள் தவிர்க்கப்பட்டு வருகின்றன. வண்ண பொடிகளை இழைத்து வர்ணம் பூசும் பணிகளும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. சிலை தயாரிப்பு பணிகள் இறுதி வடிவம் பெற்றுள்ள நிலையில் மழையால் சிலைகள் சேதமடையும் என்ற அச்சம் நிலவுவதால் வியாபாரிகள் கலக்கத்தில் உள்ளனர். புனேவில் மீண்டும் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. புனேவில் பெய்த மழையால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. மாலை நேரத்தில் பெய்த மழை காரணமாக சாலைகள் ஆறுகளை போல காட்சியளித்தன. வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். மத்திய பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கிய டிராக்டரை கிராம மக்கள் கயிறு கட்டி மீட்க முயன்றனர். சில வாரங்களாக வடமாநிலங்களில் ஓய்ந்திருந்த மழை மீண்டும் வெளுத்து வாங்கி வருகிறது. பர்கான்பூரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிராக்டர் மழை நீரில் அடித்து செல்லப்பட்டது. இதனை அறிந்த கிராம மக்கள் டிராக்டரை கயிறு கட்டி இழுக்க முற்பட்டனர். பஞ்சாபில் நடந்த கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை ஊக்குவிக்க இசைக்கலைஞர்களின் நிகழ்ச்சியும் அரங்கேறியது. ரூப்நகர் என்ற இடத்தில் பாரம்பரிய பொருட்களின் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை பிரபலப்படுத்தும் நோக்கில் பஞ்சாபி இசைக்கலைஞர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். தங்கள் பாரம்பரிய இசையை இசைக்கலைஞர்கள் இசைத்தபடி ரசிகர்களை கவர்ந்தனர். பிளாஸ்டிக்கில் இருந்து பெட்ரோல் தயாரிக்கும் முறையில் டெல்லி ஐஐடி மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். டெல்லி ஐஐடி மாணவர்கள் தயாரித்துள்ள இயந்திரத்தில் 1 கிலோ பிளாஸ்டிக் கழிவுகளை போட்டால் போதும், 750 மில்லி லிட்டர் எரிபொருள் கிடைக்கும். சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக் கொள்ள இந்த கண்டுபிடிப்பு உதவும் என்று மாணவர்கள் தெரிவித்தனர். ஆக்கப்பூர்வமான இந்த கண்டுபிடிப்பு பலரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. மகாராஷ்டிராவில் டைபிஸ்ட் ஒருவர் வியப்பான பல சாதனைகளை செய்து வருகிறார். தானேவை சேர்ந்த உதய் தல்வார்கர் என்ற டைபிஸ்ட் பார்க்கும் அனைவரின் முகத்தையும் டைப்ரைட்டர் எந்திரத்தின் உதவியுடன் டைப் செய்து தருகிறார். தத்ரூபமாக காட்சியளிக்கும்படி அவர் டைப் செய்து தரும் ஓவியங்கள் பலரையும் பிரமிப்பில் ஆழ்த்தி வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் ஆட்டோ ஓட்டுநருக்கு அதிக அபராதம் விதித்ததால் அவர் அதிர்ச்சியில் உயிரிழந்தார். புதிய வாகன விதிகளுக்கான அபராதம் அமலாவதற்கு முன்பே கடந்த 31ஆம் தேதி ஜாவன்பூரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு 18,500 ரூபாய் போலீசார் அபராதம் விதித்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் மயங்கி விழுந்தார். அவருக்கு தொடர் சிகிச்சை அளித்தும் பலனில்லாமல் அவர் தற்போது உயிரிழந்தார். அவர் செலுத்த வேண்டிய தொகையானது இப்போது 35,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனை ரத்து செய்வது குறித்து அதிகாரிகள் பரிசீலித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் ரகளையில் ஈடுபட்ட சல்மான்கானின் முன்னாள் பாதுகாவலர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சல்மான்கானின் பாதுகாவலராக அனஸ் குரேசி பணியாற்றி வந்தார். பாடி பில்டிங் போட்டியில் தோல்வியுற்ற அவர் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் சாலையில் செல்வோரை தாக்க தொடங்கினார். அவரை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறினர். ஒரு கட்டத்தில் அவரை பிடிக்க கயிறு மற்றும் மீன்பிடி வலைகளை வீசி போலீசார் அனஸை கட்டுக்குள் கொண்டு வந்து பிடித்தனர். கனடாவில் நெடுஞ்சாலையில் 2 கரடிகள் பயங்கரமாக சண்டையிட்டுக் கொண்டன. பிரிட்டிஷ் கொலம்பியா சாலையில் நடந்த இந்த ஆக்ரோஷமான தாக்குதலை அங்கு சுற்றுலா சென்ற ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்தார். உணவுக்காக சண்டையிட்டுக் கொள்ளும் நிகழ்வு இயல்பானது என வனவிலங்கு ஆர்வலர்கள் தெரிவித்தனர். எனினும் மனிதர்களைப் போல கட்டி புரண்டு சண்டையிட்டுக் கொள்ளும் கரடிகளின் வீடியோ இணையத்தில் அதிவேகமாக பரவி வருகிறது. இந்தியாவில் காசநோய் பாதிப்பு குறித்த அறிக்கையை சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது.
2010 ஆம் ஆண்டில் காசநோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கையை ஒப்பிடும்போது 2018 ஆம் ஆண்டில் உயிரிழப்புகள் 82 விழுக்காடு தடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 2017 இருந்து 2018 ஆம் ஆண்டுக்குள் காசநோய் பாதிப்பு 16 விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரில் தனியார் மருத்துவமனைக்கு செல்வோரின் விகிதம் 40 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. இந்தியாவில் 2025 ஆம் ஆண்டுக்குள் காசநோயை முற்றிலுமாக ஒழிக்க மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்ச்சி பெற்றதாக கைதான மாணவர் உதித் சூர்யாவும் அவரது தந்தையும் 15 நாள் காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். திருப்பதி அருகே கைது செய்யப்பட்ட இருவரிடமும் தேனியில் வைத்து விசாரணை நடைபெற்றது. அப்போது நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்ததை உதித் சூர்யாவும் வெங்கடேசனும் ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. சென்னையைச் சேர்ந்த தரகர் மூலம் மும்பையைச் சேர்ந்த ஒருவரின் உதவியோடு ஆள்மாறாட்டம் செய்ததாக அவர்கள் கூறியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை 15 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்குமாறு தேனி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. இத்துடன் மின்னல் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.